இன்றைக்கு மாவட்டம் மாவட்டத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, தமிழ் பெயர்களே இல்லை. இன்றைக்கும் இது ஆந்திராவுடைய ஒரு அடையாளமாக தேனி மாவட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வள்ளல்நதி என்கிற ஊரை அழித்து கண்டவ நாயக்கனூர் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். தென்காசி என்கிற ஊரை அழித்து போடி நாயக்கனூர் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அரிகசனூர் என்கிற பெயரை அழித்து சின்னம நாயக்கனூர் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். காட்டூர் என்கிற பெயரை அழித்து உத்தம நாயக்கன் பாளையம், எரசக்க நாயக்கனூர், திம்மிநாயக்கம்பட்டி, தம்மிநாயக்கம்பட்டி, பொம்மிநாயக்கம்பட்டி, ஆந்திர மயமாகி போய் கிடக்கிறது தமிழ்நாடு. அடையாளங்களை நாம் முதலில் நாம் மீட்டாக வேண்டும். இதெல்லாம் பாண்டியர்கள், பழம்பாண்டியர்களுடைய பெயர்கள் இங்கே இருந்தது. வீரபாண்டியபுரம், சுந்தரபாண்டியபுரம், பராக்கிரம பாண்டியபுரம் என்கிற பெயர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்ணிலே. இடுக்கி மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடாக இருக்கிறது. இன்றைக்கு கூட மலையாளிகள் அந்த அடையாள அழிப்பை செய்யல. பீர்மேடு, நெய்யாற்றின்கரை, தேவிகுளம், வண்டி பெரியாறு, மூங்கிலாறு, புதுக்காடு என்று அழகு தமிழ் பெயர்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த அடையாளங்கள் இல்லை, அழிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அவமான சின்னங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று கெட்டுபொம்மு நாயக்கருக்கு வந்து இங்க போடி நாயக்கன் ஊர்ல சிலை இருக்குது. ஆண்டிபட்டியில திருமலை நாயக்கருக்கு சிலை இருக்கிறது. ஆனால் கண்ணர்களை விட்டு விரட்டி அடித்து இங்கே படை திரட்டி மீண்டும் பாண்டியராட்சியை இந்த மண்ணிலே உருவாக்கிய கடுங்கோன் பாண்டியரை பற்றி பேசுவதற்கு இங்கே யாரும் இல்லை என்கிற நிலையை மாற்றி அமைப்பதற்கு வந்தவர்தான் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை நாம் தமிழ் இனத்திற்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த அடையாளங்கள், நம்முடைய அடையாளங்களை இங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய அனைத்து பெயர்களையும் தமிழ் பெயர்களாக்கணும். அதை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அண்ணன் வந்து அதை ஆவணப்படுத்துவார், அது அரசியலில் ஏறும். அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய அடையாளங்களை முதலில் நாம் மீட்டாக வேண்டும். இன்றைக்கு இந்த சிக்கலுக்கு ஒரே தீர்வு அண்ணனிடத்தில் நாங்கள் முன்வைத்து இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எல்லோரும் முல்லைப்பெரியாரை பற்றி இங்கு கூடியிருக்கக்கூடிய உறவுகளுக்கெல்லாம் தெரியும், இதற்கு நிரந்தர தீர்வு என்பது நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியாக வேண்டும். அதே வேளை நாம் முன்வைக்கிற போராட்டம், நாம் முன்வைக்கிற முழக்கம், தேவிகுளத்தில் அம்மன் கோயிலில் உள்ள கல்வெட்டில் அது பெரியகுளம் தாதுகா என்று பதிவு செய்யப்பட்ட வரலாறு இருக்கிறது. முழுக்க முழுக்க பாண்டி திட்டா, பாண்டி வயல், பாண்டிக்கல், பாண்டியர்கள் ஆண்ட பகுதி. நாங்கள் மலையாளிகளை பகையாளிகளாக பார்க்கவில்லை, நாங்கள் பங்காளிகளாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் எங்களுடைய பங்கு சரியாக பகிர்ந்தளிக்கப்படவில்லை. பாக பிரிவினை மீண்டும் சரி செய்யப்பட வேண்டும். 1956 மொழிவழி மாநிலங்கள் மீளமைப்பு சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது 60 விழுக்காடு மக்கள் எந்த மொழியை பேசுகிறார்களோ அந்த மொழி பேசக்கூடிய மாநிலத்தோடு சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதானே விதி. ஆனால் இடுக்கி மாவட்டத்தில் 80 விழுக்காட்டிற்கு மேல் தமிழர்கள், தாய் தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மொழிவழி மாநிலம் என்கிற அடிப்படையிலே இடுக்கி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட வேண்டும். காட்டுவளம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 30 விழுக்காடு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே ஆந்திராவிற்கு 40 விழுக்காடு காட்டுவளம் இருக்கிறது, கர்நாடகாவிற்கு 37 விழுக்காடு காட்டுவளம் இருக்கிறது, கேரளாவிற்கு 35 விழுக்காடு காட்டுவளம் இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கோ 17 விழுக்காடு தான் இருக்கிறது. எனவே அந்த வகையிலும் நாம் எல்லை மறுவரை செய்யப்பட வேண்டும். இடுக்கி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைப்பது மட்டுமே முல்லைப்பெரியாறு சிக்கலுக்கு தீர்வு. அந்த தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும். மலையாள ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம், எங்களுடைய வயிற்றிலே நீங்கள் அடித்தால் நாங்கள் எங்களுடைய வழித்தடங்களை நாங்கள் அடைப்போம். உங்களுக்கு இங்கிருந்து அரிசி வராது, மாடு வராது, முட்டை வராது, ஏன் உப்பு மிளகாத்தம் முதற்கொண்டு நாங்க கொடுத்துதான் நீங்க சாப்பிட வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே அரசியல்வாதிகள் அப்பாவித்த மக்களை, அவர்கள் மலையாளிகளாக இருந்தாலும் சரி, தமிழர்களாக இருந்தாலும் சரி,
இந்த அப்பாவி அடித்தள மக்களை சீரழிக்காதீர்கள் என்று மலையாள அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் எங்களுடைய எச்சரிக்கையை வேண்டுகோளை வைத்து இந்த சிக்கலுக்கு அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும்।